மெண்டலிய மரபியலினுடைய விரிவாக்கம். அதாவது மெண்டலனுடைய கொள்கைகளில் நம்ம வந்து ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, முப்பண்பு கலப்பு ஆகிய இந்த மூன்று கலப்புகளை பற்றி நம்ம படித்தோம். இதில் வந்து வேறுபட்ட புறத்தோற்ற விகிதங்கள் இதில் தோன்றுகின்றது. ஆனால் இந்த மரபணு இடை செயல் அதை பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். மரபணு இடை செயல் என்பது ஒரு புறத்தோற்ற பண்பானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்களால், அதாவது ஒவ்வொன்றும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அலீல்களை கொண்டுள்ள மரபணு தொகுப்புகளால் இது கட்டுப்படுத்தப்படுகின்றது. மரபணு இடை செயல் என்பது ஒவ்வொரு புறத்தோற்ற பண்பும் ஒன்று அல்லது இரண்டு மரபணுக்களால், ஒவ்வொன்றும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அலீல்களை கொண்டுள்ள மரபணு தொகுப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இதற்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மரபணு இடை செயல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மரபணு இடை செயலில் மெண்டலுக்கு தோன்றிய விகிதங்கள் இந்த மரபணு இடை செயலில் தோன்றலை. ஏன்னா மெண்டல் வந்து என்ன செய்கிறாரு, அந்த பட்டாணி தாவரத்தில் செய்த சோதனைகளில் வெவ்வேறு குரோமோசோம்களில் அந்த ஜீன்கள் வெவ்வேறு காரணிகள் அமைந்திருந்தது. ஆனால் இந்த மரபணு இடை செயலில் மற்ற தாவரங்கள், பட்டாணி தாவரம் தவிர வேறு சில தாவரங்களில் சோதனைகளை செய்யும் பொழுது அது அந்த அந்த விகிதத்திற்கு மாறாக வேறு சில விகிதங்கள் தோன்றியது. இதற்கு காரணம் என்னன்னா, அந்த ஜீன்கள், அதாவது ஒரு குரோமோசோமில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்கள், பல ஜீன்கள் அடங்கி இருந்ததுனால தான் இந்த மாதிரியான விகிதங்கள் மாறுபாடு ஏற்பட்டது. இந்த மரபணு இடை செயலை முதல் முதல்ல நமக்கு கண்டறிந்தவர் யாருன்னு சொன்னால் பேட்சன் என்பவர் தான். அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், காரணி கருதுகோல் அல்லது பேட்சனினுடைய காரணி கருதுகோல் என்று இது அழைக்கப்படுகின்றது. இது இரண்டு வகைப்படும். இந்த மரபணு இடை செயல் வந்து இரண்டு வகைப்படுகின்றது. அவை ஒன்று என்னன்னு சொன்னால் மரபணுக்குள்ளாக நிகழும் இடை செயல், இரண்டாவது மரபணுக்களுக்கு இடையே நிகழும் இடை செயல் என்று இரண்டு வகைப்படும். முதலாவதாக நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மரபணுக்குள்ளாக நிகழும் இடை செயலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த மரபணுக்குள்ளாக நிகழும் இடை செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மரபணுவில் உள்ள இரண்டு அலீல்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இடை செயல். இதற்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், முழுமை பெறா ஓங்கு பண்பு, இணை ஓங்கு தன்மை, கொல்லி ஜீன்கள் மற்றும் பிளியோட்ராஃபி எனப்படுகின்ற பல் பண்புக்கூறு ஆகிய இந்த நான்கும் இதற்கு எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றது. முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், முழுமையற்ற ஓங்கு பண்பு அல்லது முழுமை பெறா ஓங்கு பண்பு. இந்த முழுமை பெறா ஓங்கு பண்பை ஜெர்மானிய நாட்டு அறிவியல் அறிஞரான கார்ல் காரன்ஸ் என்பவர் அந்திமந்தாரை எனப்படுகின்ற மிராபிலிஸ் ஜெலாப்பா என்ற தாவரத்தில் இந்த முழுமையற்ற ஓங்கு தன்மையை அவர் கண்டறிந்தார். இப்போ இந்த முழுமையற்ற ஓங்கு பண்பு அப்படி பார்க்கும்போது, இதில் இந்த அந்திமந்தார தாவரத்தில் ரெண்டு விதமான மலர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஒன்று சிவப்பு நிற மலர், இன்னொன்று வெள்ளை நிற மலர். இந்த சிவப்பு நிற மலரை உருவாக்குகின்ற தாவரங்களையும் வெள்ளை நிற மலரை உருவாக்குகின்ற தாவரங்களையும் இரண்டையும் கால் காரன்ஸ் வந்து கலப்பியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது, முதல் மகவு சந்ததியில் உருவான தாவரங்கள் எல்லாமே இளம் சிவப்பு மலர்களாக இருந்தது. ஆனால் மெண்டலினுடைய ஒரு பண்பு கலப்பு விகிதப்படி ஏதாவது ஒரு பெற்றோரினுடைய பண்பு தான் என்ன செய்யணும், முதல் மகவு சந்ததியில் வெளிப்படணும். ஆனால் இதில் வந்து முதல் மகவு சந்ததியில் எந்த பெற்றோரினுடைய பண்புமே வெளிப்படலை. அதற்கு மாறாக பெற்றோர்களினுடைய இடைப்பட்ட பண்பு என்ன செய்யப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த காரணிகளை குறிப்பிடும் பொழுது எல்லாத்துக்குமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸையே பயன்படுத்தி நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து வேறுபடுத்தியிருக்கிறார், எண்களை கொடுத்து வேறுபடுத்தியிருக்கிறார். அதாவது சிவப்பு நிற மலர்களுக்கு கேபிட்டல் R1, கேபிட்டல் R1, வெள்ளை நிற மலர்களுக்கு கேபிட்டல் R2, கேபிட்டல் R2 என்று காரணிகளை அவர் வேறுபடுத்தி காட்டி, முதல் மகவு சந்ததியில் என்ன உருவாச்சு அப்படின்னு சொன்னால் இளம் சிவப்பு மலர்கள், அதனுடைய மரபணு வகையும் என்னன்னு சொன்னால் கேபிட்டல் R1, கேபிட்டல் R2. அப்போ இங்கே இரண்டு பெற்றோர்களினுடைய பண்பும் வெளிப்படுத்தப்படாமல் அவற்றுக்கு இடைப்பட்ட பண்பு தோன்றியுள்ளது. இதற்கு காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் முழுமையாக ஒன்றன் மீது ஒன்று ஓங்கி காணப்படாமல் அந்த முதல் மகவு சந்ததிகள் பெற்றோர்களினுடைய இடைப்பட்ட பண்பை தோற்றுவித்தது.
அப்போது இரண்டாம் மகவ சந்ததியில் இந்த F1 தலைமுறையில் உருவான செய்களை கலப்பியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது என்ன உருவாச்சா, சிவப்பு நிற மலர்களும் வந்தது, வெள்ளை நிற மலர்களும் வந்தது, அவற்றுக்கு இடைப்பட்ட பண்பான இளம் சிவப்பு நிற மலர்களும் உருவானது. அப்போது சிவப்பு நிற மலர் 1, இளம் சிவப்பு மலர்கள் 2, வெள்ளை நிற மலர்கள் 1, 1:2:1 என்ற விகிதத்தில் இது உருவானது. ஆகவே மரபணு வகையமும் புறத்தோற்ற வகையமும் 2 ஒரே விகிதத்தில் இது தோன்றியது. இதுதான் வந்து இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மரபணு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துறதுக்கு இந்த கேபிட்டல் R1 எனப்படுகின்ற இந்த காரணிகள் சிவப்பு நிறத்திற்கு காரணமாக செயல்படக்கூடிய ஒரு நொதியை இது சுரக்கின்றது. இந்த கேபிட்டல் R2 சிகப்பு நிறத்துக்கான காரணிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நொதியை இது சுரப்பது இல்லை. ஆனால் இரண்டுமே ஒன்றாக இணையும் பொழுது ஒரு கேபிட்டல் R1 சிவப்பு நிறத்துக்கான செயல்படும் நொதியை சுரக்கின்றது, கேபிட்டல் R2 அந்த நொதியை சுரக்காததுனால இந்த இடைப்பட்ட பண்பு இங்கு உருவானது. இதுதான் வந்து இந்த முழுமை பெறா ஓங்கு பண்பினுடைய செயல்பாடு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கோடாமினன்ஸ், அதாவது இணை ஓங்குத்தன்மை. இந்த இணை ஓங்குத்தன்மை என்பது என்னென்னா, இந்த மாற்று பண்பிணைவு கொண்ட தாவரத்தில் இரு அலீல்களும் ஒரே சமயத்தில் பண்பை வெளிப்படுத்துகின்றது. ரெண்டு அலீல்களும் தங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்தும். இதுதான் வந்து இணை ஓங்குத்தன்மை அல்லது கோடாமினன்ஸ் அப்படின்றது. அதாவது மாற்று பண்பிணைவு கொண்ட தாவரத்தில் இரண்டு அலீல்களும் ஒரே சமயத்தில் தங்களுடைய பண்பை வெளிப்படுத்துகின்ற முறை. இதற்கு உதாரணம் கமேலியாவினுடைய மலர் பண்புகள், நிறங்கள், சிவப்பு மலர், வெள்ளை நிற மலர் மற்றும் அந்த சிக்கில் செல் அனீமியா எனப்படுகின்ற அரிவாள் வடிவ ஹீமோக்ளோபின் மனிதனில் காணப்படுகின்றது. இது இரண்டுமே இதற்கு எடுத்துக்காட்டு. இந்த மரபணு இந்த இணை ஓங்குத்தன்மை வந்து மெண்டலினுடைய தனித்து பிரிதல் விதியை அடிப்படையாக கொண்டது. இந்த இணை ஓங்குத்தன்மை மெண்டலினுடைய தனித்து பிரிதல் விதியை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த இணை ஓங்குத்தன்மை தாவரங்களில் மின்னாற்பிரிப்பு அல்லது நிறப்பிரிகை மூலமாக அதனுடைய புரதங்களை பிரித்தறிவதின் மூலமாக இதை என்ன செய்யலாம், இந்த கோடாமினன்ஸ் இணை ஓங்குத்தன்மையை நம்ம வந்து வெளிப்படுத்தலாம். இந்த ரெண்டு பெற்றோர்களினுடைய பண்புகளையும் புரதங்களையும் விதை புரதங்களையும் மின்னார் பகுப்பின் மூலமாக பிரித்தறியும் பொழுது இதில் வந்து என்ன காணப்படுகின்றதா, இரண்டு விதமான புரதங்கள் இதில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த புரதங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அலீல்கள் இரண்டுமே தங்களுடைய பண்புகளை ஒரே சமயத்தில் இது வெளிப்படுத்துகின்றது. மரபணுக்களுக்கு இடையே நடைபெறுகின்ற செயல்களில் இடை செயல்களில் இரண்டாவது தன்மை. மூன்றாவதாக கொல்லி மரபணுக்கள். இந்த கொல்லி மரபணுக்கள் என்பது உயிரினத்தையே கொல்லும் திறனுடைய அலீல்கள். ஒரு உயிரினத்தையே அந்த அலீல்கள் என்ன செய்யுமா, கொன்னுடுமா. ஆக ஒரு உயிரினத்தையே கொல்லும் திறனுடைய அலீல்களுக்கு கொல்லும் மரபணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொல்லும் மரபணுக்களை 1907 E-bar என்பவர் கண்டுபிடிச்சார். எதில் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால், ஆன்டிரைன மேஜஸ் எனப்படுகின்ற ஸ்னாக் டிராகன் என்ற தாவரத்தில் இதை கண்டுபிடிச்சார். இந்த தாவரத்தில் 3 விதமான தாவரங்கள் இருக்காம். ஒன்று வந்து என்னன்னு சொன்னால், பச்சை நிறம் கொண்ட பசுந்தாவரங்கள். இரண்டாவது என்னன்னு சொன்னால், மஞ்சள் நிறம் கொண்ட பசுந்தாவரங்கள். மஞ்சள் நிறம் அப்படின்னு சொன்னாவே அதில் என்ன இருக்கும், கரோட்டினாய்டுகள் இருக்கும். அந்த கரோட்டினாய்டுகளை அது கொண்டிருப்பதனால அது வந்து வெளிர் பச்சை நிறத்தை கொண்டிருக்கும். மூன்றாவது வெள்ளை நிறத்துக்குரிய பச்சைய நிறமியற்ற தாவரங்கள். ஆக இந்த 3 விதமான தாவரங்களும் 3 விதமான காரணிகள் கட்டுப்படுத்துகின்றது. அதாவது பச்சை நிறமுடைய பசுந்தாவரங்களில் காணப்படக்கூடிய காரணிகள் இரண்டுமே ஓங்கு காரணிகள், கேபிட்டல் C எனப்படுகின்ற ஓங்கு காரணிகள். இந்த மஞ்சள் நிறத்துக்குரிய பசுந்தாவரங்கள் வந்து என்னன்னு சொன்னால், அது வந்து கலப்புயிரி, வேறுபட்ட பண்பினைவினை கொண்ட கலப்புயிரி, கேபிட்டல் C, ஸ்மால் C கொண்டது. இந்த வெள்ளை நிறத்துக்குரிய பச்சை நிறமற்ற தாவரங்கள் இரண்டுமே ஒடுங்கு காரணிகள், ஸ்மால் C. இப்போது இந்த ஸ்மால் C கலப்புயிரிகளையும் ஒடுங்கு பண்புகளையும் நம்ம வந்து கலப்புயிரிக்குள்ளாக, அதாவது
ஓங்கு பண்பை கொண்ட பசுந்தாவரங்களையும் ஒடுங்கு பண்பினை கொண்ட வெள்ளை தாவரங்களையும் இரண்டையும் நிறமற்ற தாவரங்களையும் கலப்பியலுக்குள்ள உட்படுத்தும் பொழுது முதல் மகவு சந்ததியில உருவாகின்ற அனைத்து தாவரங்களுமே கலப்புயிரிகள், அதாவது மஞ்சள் நிறமுடைய இளம் தாவரங்கள், இளம் பச்சை நிறத்தை கொண்ட தாவரங்கள். இந்த F1 கலப்புயிரிகளை இரண்டாம் மகவு சந்ததிக்குள்ள உட்படுத்தும் பொழுது 3:1 என்ற விகிதத்துல உருவானது. ஆனா ஜீனாக்க விகிதம் அல்லது மரபணு வகையத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 1:2:1, இதில் முதல் 1 என்பது ஓங்கு, இரண்டுமே ஓங்கு காரணிகளை கொண்டது, அதாவது பச்சை நிறமுடைய பசும் தாவரங்கள். அடுத்த 2 தாவரங்கள் வந்து கலப்புயிரிகள், மஞ்சள் நிறமுடைய இளம் பச்சை தாவரங்கள், கரோட்டினாய்டுகளை கொண்ட தாவரங்கள். இது ரெண்டுமே உயிர் வாழும், ஏன்னா இதில் ரெண்டுத்திலுமே பசுங்கணிகங்கள் இருக்குது, தங்களுக்கு தேவையான உணவை தானாகவே தயாரித்து கொள்ளும், ஆகவே உயிர் வாழும். ஆனால் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற தாவரங்களில் இரண்டுமே ஒடுங்கு காரணிகள், அவை வெளிரிய நிறம் இருக்கிறதுனால பசுங்கணிகங்கள் இருக்காது, உணவு தயாரிக்க முடியாது, ஆகவே அது வாடி இறந்து விடுகின்றது. ஆகவே இந்த அலீல்கள், ஸ்மால் சி எனப்படுகின்ற இந்த அலீல்கள் ஒரு உயிரினத்தையே கொல்லும் அளவிற்கு அது செல்றதுனால இதை கொல்லும் மரபணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்ததாக பிளியோட்ராபி. பிளியோட்ராபி என்பது பல் பண்பு கூறு. இந்த பல் பண்பு கூறு என்பது என்னன்னு சொன்னா, ஒரு தனியொரு மரபணுவானது பல பண்புகளை, ஒரே ஒரு மரபணு பல பண்புகளை ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தி ஒரு உயிரினத்தினுடைய புறத்தோற்றத்தை பண்புகளை அது தீர்மானிக்கின்றது. அதாவது இது என்ன செய்து, ஒரே ஒரு மரபணு ஒரே நேரத்தில் பல பண்புகளை ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தி ஒரு உயிரினத்தினுடைய புறத்தோற்ற பண்புகள் உருவாகுவதை அது தீர்மானிக்கின்றது. இதுதான் வந்து பிளியோட்ராபி அல்லது பல் பண்பு கூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து பட்டாணி தாவரத்தில், பைசன் சட்டைவும் தாவரத்தில் இந்த சோதனைகளை செய்து இதை கண்டறிகிறாங்க. இந்த பட்டாணி தாவரத்தில் வந்து ஒரு தாவரம் ஊதா நில மலர்களை கொடுக்கக்கூடியது, பழுப்பு நிற விதைகளை கொடுக்கக்கூடியது, அந்த இலைகள் வந்து புள்ளிகள் கொண்ட இலைகள். இதை வந்து எதோட கலப்பு செய்யப்படுகின்றது அப்படின்னு சொன்னால், வெள்ளை நிற மலர்கள், வெளிரிய விதைகள், புள்ளிகளற்ற இலைகளோடு கலப்பு செய்யும் பொழுது இந்த 3 பண்புகளும் ஒரே மரபணுவினால, ஒற்றை மரபணுவினால கட்டுப்படுத்தப்பட்டு இந்த 3 பண்புக்கூறுகளும் ஒரே ஒரு மரபணுவினுடைய ஓங்கு மற்றும் ஒடுங்கு அலில்கள் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. இது இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, கதிர் அருவாள் சோகை வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு. இது வந்து மரபணுக்களுக்குள்ளே நடைபெறுகின்ற செயல். அடுத்ததாக மரபணுக்களுக்கு இடையே நடைபெறுகின்ற இடை செயல்கள். இந்த மரபணுகளுக்கு இடையே நடைபெறுகின்ற இந்த இடை செயல்கள் வந்து அலீல்களுக்கிடையே இடை செயல்கள் ஏற்பட்டு மரபு பண்புகள் என்ன செய்யப்படுகின்றது, வெளிப்படுத்தப்படுகின்றது. இதற்கு உதாரணம் நமக்கு புக்கில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உதாரணம் ஒன்றே ஒன்று தான், அதாவது குக்கரு விட்டா பெப்போ, வெள்ளரிக்கனி. வெள்ளரிக்கனியினுடைய நிறங்கள், நிறத்தினுடைய அடிப்படையில் இதை வந்து மறைத்தல், ஓங்குத்தன்மை மறைத்தல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓங்குத்தன்மை மறைவாண்மை அப்படின்னு சொல்லி கூட இதை சொல்லலாம். இதில் என்னன்னு சொன்னால், 2 ஓங்கு காரணிகள் இருக்குது. இந்த 2 ஓங்கு காரணிகள் மறைத்தல் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2 ஓங்கு காரணிகள் ஒன்றாக கலப்பு செய்யப்படும் பொழுது, அது ஒன்றாக ஒரே உயிரியில் வரும் பொழுது, ஒரு ஓங்கு காரணி மற்றொரு ஓங்கு காரணியினுடைய வெளிப்பாட்டை தடை செய்யும். அப்போது தடை செய்கின்ற ஜீன், அதாவது மறைப்பதற்கு பயன்படுகின்ற ஜீன் மறைக்கும் ஜீன் என்றும், மறைக்கப்படுகின்ற ஜீன் மறைபடு ஜீன் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. அதாவது எபிஸ்டாட்டிக் ஜீன், ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் என்று இது அழைக்கப்படுகின்றது. இதை வந்து வெள்ளரிக்கனியில் கண்டறியப்பட்டது. வெள்ளரிக்கனியில் 3 நிறங்களை கொண்ட கனிகள் இருக்குது. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், நம்ம கடைகளில் போகும்போது வெள்ளரிக்காய் நம்ம பார்த்துருப்போம். அந்த வெள்ளரிக்காயில் 3 வகையான நிறங்களை கொண்ட வெள்ளரிக்காய், என்னென்ன? வெள்ளை நிறம் கொண்டது, மஞ்சள் நிறம் கொண்டது, பச்சை நிறம் கொண்ட வெள்ளரிக்கனிகள் இருக்குது. இதில் வெள்ளை நிற கனிகள் வந்து மிகவும் ஓங்குத்தன்மை கொண்டது, அதாவது மஞ்சளின் மீதும் பச்சையின் மீதும் ஓங்குத்தன்மை கொண்டது. ஆக ஓங்குத்தன்மை கொண்டது வெள்ளை நிற கனி.
இப்போ மஞ்சள் நிறம் என்பது என்னன்னு சொன்னா வெள்ளை நிறம் இல்லாத நிலையில தான் ஓங்கி காணப்படும். வெள்ளைக்கு ஒடுங்கியது, பச்சைக்கு ஓங்கியது. ஆனா இந்த பச்சை நிற கனி வந்து என்னன்னா இரண்டு பண்புகளுக்கும் ஒடுங்கிய தன்மை கொண்டது. இதுதான் வந்து ஓங்குத்தன்மை மறைத்தல் என்பது. இதை பார்க்கும்போது வெள்ளை நிற கனியில கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா வெள்ளை நிற கனியில இரண்டு விதமான காரணிகள், ஒரு ஜோடி காரணி ஓங்குத்தன்மை கொண்டது, ஒரு ஜோடி காரணி ஒடுங்குத்தன்மை கொண்டது. அதாவது கேபிட்டல் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ இது வெள்ளை நிறத்துக்குரியது. ஸ்மால் ஜிஜி என்பது ஒடுங்கு காரணி, பச்சைக்கு மஞ்சளுக்கு ஒடுங்கிய காரணி இது. ஆனால் மஞ்சள் நிற கனியில் பார்க்கும்போது ஸ்மால் டபிள்யூ டபிள்யூ இதில் ஒரு ஓங்கு காரணி இருக்குது, ஒரு ஜோடி ஓங்கு காரணி, கேபிட்டல் ஜி, கேபிட்டல் ஜி. இந்த கேபிட்டல் ஜி, கேபிட்டல் ஜி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கனி வந்து மஞ்சள் நிற கனியை கொடுக்கும். ஆனால் இந்த இரண்டு கனிகளையும் கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது முதல் மகவு சந்ததியில் என்ன தோன்றுகிறதுன்னா எல்லா கனிகளுமே வெள்ளை கனிகளாக இருக்குது. அதனுடைய ஜீனாக்கம் என்ன? கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. அப்போ இங்கே வந்து கேபிட்டல் டபிள்யூவும் இருக்குது, கேபிட்டல் ஜியும் இருக்குது. அப்போ ரெண்டு ஓங்கு பண்புகள் இருக்குது, மஞ்சள் நிறத்துக்குரிய ஜீனும் இருக்கு, வெள்ளை நிறத்துக்குரிய ஜீனும் இருக்கு. ஆனால் அந்த இரண்டு ஓங்கு காரணிகளும் ஒன்றாக இருக்கும் பொழுது இந்த கேபிட்டல் டபிள்யூ எனப்படுகின்ற இந்த ஓங்கு காரணி, கேபிட்டல் ஜி எனப்படுகின்ற இந்த ஓங்கு காரணியினுடைய வெளிப்பாட்டை மறைக்கின்றது. அது மறைத்து தன்னை வெளிப்படுத்துகின்றது. அதனால தான் அந்த கனிகள் வெள்ளை கனிகளாக இருக்கின்றது. ஆனால் இரண்டாம் மகவு சந்ததி வரும் பொழுது இரண்டாம் மகவு சந்ததியில் வெள்ளை கனிகளும் வருது, மஞ்சள் கனிகளும் வருது, பச்சை கனிகளும் 12:3:1 என்ற விகிதத்தில் இது உருவாகின்றது. 12 சேய்கள் வந்து வெள்ளை நிறத்துக்குரியதாகவும், 3 சேய்கள் மஞ்சள் நிறத்துக்குரியதாகவும், 1 மட்டும் பச்சை நிறத்துக்குரிய கனியாகவும் வளர்கின்றது. இது எதன் அடிப்படையில் வளருது அப்படின்னு சொன்னால் இந்த 12 வெள்ளை கனிகளிலும் 1 அல்லது 2 கேபிட்டல் டபிள்யூ ஜீன்கள் இருக்கும். அது ஒரு ஜீன் இருந்தாலும் சரி, 2 ஜீன் இருந்தாலும் சரி, கேபிட்டல் டபிள்யூ இருந்தால் அது வெள்ளை கனி தான். 3 மஞ்சள் நிற கனிகள் தோற்றுவிக்கப்படுகின்றது. அந்த கடைசியில் உருவான பச்சை நிற கனியில் எந்த ஓங்கு ஜீனுமே இல்லை, எல்லாமே ஸ்மால் டபிள்யூ டபிள்யூ ஸ்மால் ஜிஜி ஒடுங்கு காரணிகள். ஆகவே இது வந்து பச்சை நிறத்தை கொடுக்கின்றது. இதுதான் வந்து மரபணுக்களுக்கு இடையே நடைபெறுகின்ற இடை செயல். இதில் பல்வேறு வகையான இடை செயல்கள் இருக்குது. ஓங்கு ஜீன் மறைத்தல், 12:3:1 என்ற விகிதம் குக்கர்பிட்டாப்பை போல நிறத்தினுடைய கனியில் காணப்படுகின்றது. ஒடுங்கு மறைத்தல், அது ஆன்டிரைனம் தாவரத்தில் 9:3:4 என்ற விகிதத்தில் தோன்றியது. இரட்டிப்பு மரபணுக்களுடன் கூடிய இடை செயல், பூசணியினுடைய கனி வடிவம் 9:6:1. நிரப்பு மரபணுக்கள், இனிப்பு பட்டாணி தாவரத்தினுடைய மலரினுடைய நிறம் 9:7. துணை மரபணுக்கள், மக்காச்சோள விதையின் நிறம் 9:3:4. தடை செய்யும் மரபணுக்கள் 15:1. அடுத்தது இரட்டிப்பு மரபணுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 15:1. தடை செய்யும் மரபணுக்கள் 13:3, அது நெல் தாவரத்தினுடைய இலைகள். இரட்டிப்பு மரபணுக்கள் வந்து விதையுறையினுடைய வடிவம் 15:1 என்ற விகிதத்தில் பல்வேறு வகையான இடை செயல்கள். இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து வெறும் ஓங்குச்சியின் மறைத்தல் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே இந்த இடை செயல்கள் பற்றி, அதாவது ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, சோதனை கலப்பு அல்லது ஓங்குத்தன்மை மறைத்தல் எனப்படுகின்ற இந்த இடை செயல்களோ அல்லது கலப்புகளையோ விவரிக்கும் போது நீங்கள் எப்படி விவரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெப்ஸை மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து வரையறை, முதலாவது வரையறை எழுதுங்க. அடுத்தது உதாரணம் எழுதுங்க. அடுத்தது பண்புகள், அந்த பண்புகளுக்குரிய விளக்கம், அதாவது முதல் மகவு சந்ததியில் என்ன வருது, இரண்டாம் மகவு சந்ததியில் என்ன வருது என்பதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டு, மூன்றாவது வரைபடம், அதாவது செக்கர் போர்டு போடணும். செக்கர் போர்டு போட்டு இறுதியில் இந்த புறத்தோற்ற விகிதத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பல்காரணிய பாரம்பரியம் இந்த பல்காரணிய பாரம்பரியம் எதில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும்போது கோதுமையினுடைய விதை உரையில் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த பல்காரணிய பாரம்பரியம் என்பது என்னன்னு சொன்னால் ஒரு உயிரினத்தினுடைய பல மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கும் முறை.
அதாவது ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய பல மரபணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கின்றது. இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பல்காரணிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பல்காரணிய பாரம்பரியத்தை ஸ்வீடன் நாட்டு தாவரவியல் வல்லுநரான ஹெச் நில்சன் ஹேலே என்பவர் 1909 கோதுமையினுடைய விதையுறையில் இந்த ஆய்வை செய்கிறார். இந்த ஆய்வில் ரெண்டு விதமான நிறத்தை கொண்ட கோதுமையினுடைய விதை உரையை எடுத்துக்கிறாரு. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் அடர் சிவப்பு நிறமுடைய விதை உரை, இன்னொன்று வந்து வெள்ளை நிற விதை உரையை கொண்டது கோதுமையினுடைய விதை உரை. இதில் இந்த அடர் சிவப்பு நிறத்தை கொண்டுள்ள இந்த விதை உரை ஓங்கு பண்பினை கொண்டது. இதில் இருக்கக்கூடிய எல்லா காரணிகளும் ஓங்கு காரணிகள். அதாவது அதை எப்படி நிர்ணயித்தார் அப்படின்னு சொன்னால், கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R2 இதில் 4 ஓங்கு காரணிகள் இருக்குது. இந்த 4 ஓங்கு காரணிகளும் என்ன நிறத்தை உடைய விதை உரையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அடர் சிவப்பு அப்படின்னு சொன்னால் ஆழ்ந்த சிவப்பு நிறம். இந்த வெள்ளை நிறத்துக்குரிய விதை உரை எல்லாமே ஒடுங்கு காரணிகள், ஸ்மால் R1, ஸ்மால் R2, ஸ்மால் R2 இது எல்லாமே ஒடுங்கு காரணிகள், வெள்ளை நிறத்துக்குரியது. இப்போ இந்த இரண்டு பண்புகளை கொண்டுள்ள இந்த கோதுமையினுடைய விதை உரையை கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது, இப்போது ஓங்கு பண்பு அட சிவப்பு நிறம் கொண்ட விதை உரையிலிருந்து உருவாகின்ற கேமெட்டுகளில் என்னென்னலாம் காரணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், கேபிட்டல் R1, கேபிட்டல் R2 வெள்ளை நிறத்தில் ஸ்மால் R1, ஸ்மால் R2 இது இரண்டும் கலவியலுக்குள்ள இந்த கேமெட்டுகள் இணையும் போது முதல் மகவு சந்ததி உருவாகின்றது. இந்த முதல் மகவு சந்ததியில் வரக்கூடிய ஜீன் ஆக்கம் அல்லது மரபு வகையம் மரபணு வகையம் என்னன்னு சொன்னால், கேபிட்டல் R1, ஸ்மால் R1, கேபிட்டல் R2, ஸ்மால் R2 இந்த கேபிட்டல் R1, ஸ்மால் R1, கேபிட்டல் R2, ஸ்மால் R2 இதில் இரண்டு ஓங்கு காரணிகள் தான் இருக்குது. இந்த இரண்டு ஓங்கு காரணிகள் மட்டும் இருக்கிறதுனால இது சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய விதை உரையை கொண்ட ஒரு கோதுமை மணியை இதில் கண்டெடுக்கிறார்கள். அப்போ இரண்டு ஓங்கு காரணிகள் இருக்கும் பொழுது அது சிவப்பு நிறத்தை கொடுக்கின்றது. இப்போ F1 தலைமுறையில் உருவான இந்த கலப்புயிரிகளை F2 தலைமுறை இரண்டாம் மகவு சந்ததியில் இந்த கலப்புயிரிகளை கலவியலுக்குள்ளே உட்படுத்துகிறாங்க. இந்த கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது 6 விதமான பண்புகள் தோன்றுகின்றது. இந்த 6 விதமான பண்புகள் என்னென்ன பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து முதல் செயலில் எல்லாமே ஓங்கு காரணிகளாக இருக்கும். எல்லாமே ஓங்கு காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் R1, கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R2 இதே மாதிரி தான் மெண்டலினுடைய இருபண்பு கலப்பில் எத்தனை விதமான கேமெட்டுகள் உருவாச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் 4 விதமான கேமெட்டுகள் உருவாகி அவை கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது ஒரே ஒரு செயலை மட்டும் 4 வந்து ஓங்கு காரணிகளாக இருக்கும். அப்போது அது வந்து அடர் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு 4 செய்களில் 3 ஓங்கு காரணிகள் இருக்கும். இந்த 3 ஓங்கு காரணிகள் R1, R1, R2, கேபிட்டல் R2 அல்லது கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, R2 எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் 3 ஓங்கு காரணிகள் இருக்கணும். அப்போ 3 ஓங்கு காரணிகளை அது கொண்டிருக்குமானால் அது மிதமான அடர் சிவப்பை கொண்டிருக்கும். அடுத்தது வந்து ஒரு 6 செய்கள் இதில் 2 ஓங்கு காரணிகள் இருக்கும். R1, R1 அல்லது R1, R2 அல்லது R2, R2 எப்படி வேணாலும் இருக்கலாம், 2 ஓங்கு காரணிகள் இருந்தால் அது வந்து மிதமான சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்த 4 செய்கள் வந்து ஒரே ஒரு ஓங்கு காரணியை கொண்டிருக்கும். 1 கேபிட்டல் R1 அல்லது கேபிட்டல் R2 ஒரே ஓங்கு காரணியை கொண்டிருக்குமானால் இளம் சிவப்பு நிறத்தையும், ஓங்கு காரணிகளே இல்லாமல் வெறும் ஒடுங்கு காரணிகள் மட்டும் இருக்கும்போது அது வெள்ளை நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே 5 விதமான செய்கள் இங்கு உருவாக்கப்படுகின்றது. இது எப்படி உருவாகிறதுன்னு சொன்னால், 1:4:6:4:1 என்ற விகிதத்தில் இது தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆக ஓங்கு காரணிகளினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகள்லேயும் அதனுடைய பண்புகளினுடைய நிறத்திலையும் நிறப்பண்புகளையும் வந்து மாற்றங்கள் கூடிக்கொண்டே போகிறது. 1 ஓங்கு காரணி இருந்தால் இளம் சிவப்பு, 2 ஓங்கு காரணிகள் இருந்தால்
மிதமான சிவப்பு, மூன்று ஓங்கு காரணிகள் இருந்தால் மிதமான அடர் சிவப்பு, நான்கு ஓங்கு காரணிகள் இருந்தால் அடர் சிவப்பு, ஓங்கு காரணியே இல்லைன்னா வெள்ளை நிற மலர்கள். ஓங்கு காரணிகளினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகளும் என்ன செய்யப்படுகிறது, அதிகரிக்கப்படுகின்றது. இதுதான் வந்து பல்கூட்டு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. இதில் இதை வந்து நம்ம இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். மனிதனினுடைய உயரம், மனிதனினுடைய தோலின் நிறம் கூட இந்த அடிப்படையில் தான், இந்த மரபணுக்களால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இந்த நெல்சன் ஹில் செய்த மரபணுக்கள் வந்து பிணைப்புற்றிருக்கவில்லை, ஆனால் கோதுமை விதை உரை நிறத்தை வந்து மூன்றாவது மரபணுவும் என்ன செய்து நிர்ணயிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து மூன்று தனித்த இணை அலீல்கள் இதில் இந்த கோதுமை விதையுறையில் காணப்படுகின்றது. F2 சந்ததியில் 64 சேய்கள் உருவாகின்றது. இந்த 64 சேய்களில் 63 சிவப்பு நிறமாகவும் 1 வெள்ளை நிறமாகவும் தோன்றுகின்றது. என்ன விகிதத்தில் தோன்றுது அப்படின்னு சொன்னால், 1:6:15:20:15:6:1 என்ற விகிதத்தில் தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்போது இதை வந்து மூன்று மரபணுக்கள் இந்த கோதுமையினுடைய விதை நிறத்தை கட்டுப்படுத்தும் பொழுது ரெண்டு விதமான பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஒன்று வந்து எல்லாமே மூன்றுமே ஓங்கு பண்பு, கேபிட்டல் ஏஏ, கேபிட்டல் பிபி, கேபிட்டல் சிசி. அடுத்த பண்பு வந்து எல்லாமே ஒடுங்கு பண்பு, ஸ்மால் ஏஏ, ஸ்மால் பிபி, ஸ்மால் சிசி. அப்போது இதில் வந்து இந்த F2 மகவு சந்ததியில் வரும்பொழுது 7 விதமான பண்புகள் தோற்றுவிக்கப்படுகின்றது. என்னென்னலாம் இதில் வந்து 7 விதமான பண்புகள் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், 1 அடர் சிவப்பு, அடுத்தது 6 வந்து மிதமான அடர் சிவப்பு, அடுத்து 15 சேய்கள் சிவப்பு நிறத்தை கொண்டது, 20 சேய்கள் இடைப்பட்ட சிவப்பு நிறத்தை கொண்டது, அடுத்த 15 சேய்கள் இளம் சிவப்பு நிறமும், 6 சேய்கள் வெளி சிவப்பு நிறத்தையும், ஒரே ஒரு சே மட்டும் வெள்ளை நிறத்தையும் கொண்டு இந்த ஒரு விகிதத்தில் 1:6:15:20:15:6:1 என்ற விகிதத்தில் இது தோற்றுவிக்கப்படுகின்றது. இதுதான் கோதுமை விதை உரையில் காணப்படும் பல் மரபணு பாரம்பரியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓங்கு ஜீன்களினுடைய எண்ணிக்கை கூட கூட பண்புகளிலும் வந்து கூட்டப்படுகின்றது, அதனுடைய நிறமும் பண்புகளினுடைய நிறமும் கூட்டப்படுகின்றது என்பது இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும், ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8 தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.